பிரிந்து விட்டோம். என்னுடைய மகன் இருக்கின்றானா இல்ல இறந்து விட்டானா ஒன்றுமே புரியவில்லை ஐயா. அம்மா உண்மையாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன், உன்னுடைய மகன் உயிரோடு இருப்பான், நான் கண்டுபிடிச்சிட்டு வரமா. அப்படியேப்பா. போன் நம்பர் இருந்தா கூட. ஏன்பா அந்த போன் நம்பர் இருந்தா என் மகன் எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? இல்ல விஷயம் காரணம் கூட இல்ல. அதுதான் ஏய் அரை சும்மா ரா ஐயா. ஆமா நீங்க வந்த காரணம் என்ன? காரணம் இருக்குது. ரவீந்திரபுரி நாட்டை ஆண்டவர் ரகுநாத சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன், உன்னுடைய அண்ணன் மகள் கலையழகி மதியழகி இருவரும் மனவுடன் சென்றார்கள். அந்த நேரத்தில் மனவெடுக்க சென்றிருக்கா மதியழகி. அவளை பார்த்து வரதான் உன்ன பார்த்துட்டேன். இருந்தாலும் நீங்க அரண்மனையில் இருங்க, உன்னுடைய மகன் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியே போன் நம்பர் தான் கூட. சரி போ போ. பொங்கம் கடல் சுழிந்த புனித உலகத்திலே நான் தங்கவோ ஈடு இல்லை, வாழவோ வழி இல்லை. பெற்றெடுத்த தாயை பார்க்க வேண்டும் என்று தேடிக்கொண்டு வருகின்றேன். ஆனால் என் தாயை பார்க்க முடியவில்லை. நானும் என் தாயும் வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து வந்தோம். ஆனால் நாங்கள் இருவரும் கானகத்தின் வழியாக செல்லும் பொழுது புலி ஒன்று துரத்தி கொண்டு வந்தது. அந்த புலிக்கு பயந்து நானும் என் தாயும் ஆளுக்கு ஒரு திசையாக ஓடினோம். ஆனால் என் தாய் உயிரோடு தான் இருக்கின்றார்களா அல்லது அந்த புலிக்குத்தான் உணவாகி விட்டார்களா ஒன்றுமே தெரியவில்லை. எப்போது என் தாயை பார்க்க போகிறேன் புரியவில்லையே. அம்மா என் மன கோயில் Thank you.
அறிகின்றேன். ஆனால் உன்னை பார்க்க முடியவில்லை. உன்னை தேடி வரும் இந்த நேரத்தில் என்னால் நடக்க முடியவில்லை. என் கண்களெல்லாம் விரிந்து விட்டது. எனக்கோ தண்ணீர் தாகமாக இருக்கின்றது. நான் எங்கே செல்வேன்? அம்மா, அம்மா, நானும் அவரை தேடிட்டு வந்தேன். அவர் எந்த பக்கம் போனாருன்னு தெரியல. இருந்தாலும் அந்த பக்கமா போய் பார்க்கலாம். ஐயோ பாவம், பசி மயக்கத்துல இருக்காரு. இப்பவே அவருக்கு தண்ணீர் கொடுக்கணும். எனக்கோ பசியாக இருக்கின்றது. உண்ண உணவு ஏதாவது கிடைக்குமா? என்னங்க, உங்களுக்காக உண்ண உணவு மட்டுமல்ல, உடுத்த ஆடையும் காத்துக்கொண்டிருக்க வாங்க. போகலாம். சத்தியமாக இந்த பிறவியில் எனக்கு திருமணம் என்று ஒன்று நடந்தால் கண்டிப்பா அது அவரோட தான். இருந்தால் அவரை கவனிக்கணும் இல்லையா? கவனிக்கலாம். என்னங்க என்னங்க வேணும்? மோர் வேணுமா? டே பையா, அவருக்கு மோர் வேணுமாண்டா? மோர் ஆமா இருக்கு. அப்படியாகட்டும். என்னங்க வேற என்னங்க வேணும்? அவருக்கு ரசம் வேணுமாண்டா? ரசம் ஆமா. ஆய் போச்சு. என்னங்க வேற என்னங்க வேணும்? ஊறுகாவா? டே செல்லோ, அவருக்கு ஊறுகா வேணுமாண்டா? ஊறுகா ஆமா. உணவில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இருந்தாலும் என் தாயை பார்க்க வேண்டும் என்று தேடிக்கொண்டு வந்தேன். நான் வருகின்ற நேரத்தில் எனக்கு தண்ணீர் கொடுத்து என் உயிரை காப்பாற்றினாய். பசி என்று கேட்டேன், உன்ன உணவு கொடுத்தாய், உடுத்த ஆடை கொடுத்தாய். மிக்க நன்றி. நான் வருகின்றேன். இந்த ஆண்களுடைய புத்தியே இதுதான். என்ன வர வேண்டியது? வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியது. புரியவில்லையா? என்னங்க, உங்களை எப்பொழுது நான் பார்த்தேனோ சொல்லுங்க. அப்பொழுது நான் உங்க மேல, உங்க மேல ஒண்ணுமே கிடையாது. எப்படி தெரியுமா? நான் உங்களை கா 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 இருந்தாலும் உங்களை குழப்பமடைய செய்ய எனக்கு விருப்பம் கிடையாது. உங்களுக்கு புரிவது போல் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்றேன். என்ன என்னங்க, இன்னும் எப்படி தெரியுமா? உங்களை எப்பொழுது நான் பார்த்தேனோ அப்பொழுதே என்னுடைய மனதை உங்ககிட்ட பறிகொடுத்துட்டேன். நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்களும் என்ன காதலிக்கணும். அப்படியா? ஆமா. இதற்கு முன்னால் என்ன எங்காவது பார்த்தது உண்டா? கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆணுடை பார்த்தவுடன் காதல் என்பது எப்படி வருகின்றது? என்னங்க, கண்டதும் வருவதுதான் காதல். ஒன்றதும் வருவது, அதுக்கு பேரு ஊடல். அப்படியா? ஆமா. உங்களை காதலிக்க வேண்டும். ஆமாங்க. இதுதானே? நான் இருக்கின்ற நிலையில் எனக்கு காதல் தேவை கிடையாது. வந்த வழியை பார்த்துட்டு போங்க. என்னங்க இப்படி சொல்லிட்ட எப்படி? நானும் உங்களை எளிதில் விட போவது கிடையாது. என்ன செய்ய போகிறேன்? எப்படி தெரியுமா? என்னங்க, இருக்கும் செடி ஓரம் இருக்க போட செய்யமா? நான் என்ன பொழுது நான் வேறு என்ன வேதனை? நான் நானே நினைச்சு நான் மாறி
பானவில் நூலெடுத்து சேலை